குன்னூர் விலாக் டூ. விலாக் டூவில் வந்து இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் ஹவுஸையும் சிம்ஸ் பார்க்கையும் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மெயினான போக்குவரத்து நடக்கிற ஏரியாவில் ரோட்டோரத்தில் யானையை பார்த்தது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. டால்ஃபின் ஹவுஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸு, இங்கே வந்து டால்ஃபின் ஹவுஸில் வந்து 20 ரூபா வந்து ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க. சிம்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ் மெயின் கேட்டு வந்தாச்சு. டியர் வியூவர்ஸ், இது நம்முடைய ஜஸ்டைட் விலாக் சேனல். இந்த சேனலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ட்ராவல் வீடியோஸ் சம்மந்தப்பட்ட சேனல். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி அப்டேட்டடாக வரும். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, April 25th சண்டே 2021 நம்ம இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் போயிட்டுருக்கோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து பயங்கர க்ரௌடடாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு ரோட்டில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, மணி காலையில் 10:30 தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது குன்னூர் விலாக் டூ. விலாக் டூவில் வந்து இந்த இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் ஹவுஸையும் சிம்ஸ் பார்க்கையும் பார்க்க போகிறோம். ஏற்கனவே விலாக் ஒன்றில் வந்து ஆல்ரெடி லேம்ஸ் ராக்கையும் கட்டேரி பார்க்கையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த ஐ பட்டனில் போய்ட்டு நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பயணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு சூப்பர்பான ஒரு அருமையான ஒரு சீன்னே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் வந்து நான் ட்ராவல் பண்ணுறப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒரு காட்டுக்குள்ளே வந்து நான் யானையை பார்த்ததில்லை. இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ரோட்டு ஓரத்துலேயே, அதுவும் பார்த்திங்கன்னா மெயினான போக்குவரத்து நடக்கிற ஏரியாவில் ரோட்டு ஓரத்தில் யானையை பார்த்தது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், பொதுவாக யானை வந்து தனியாக இருந்தால் தான் வந்து அது வந்து மனிதர்களை வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே ஒரு குட்டி யானையும் கூட நிற்கிது, அதனால் அந்தளவுக்கு பயம் இல்லாதனால கொஞ்சம் கிட்ட போய் வந்து நாங்கள் எடுத்தோம். கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்தது. குன்னூர் டு ஊட்டி இல்லை மேட்டுப்பாளையம் டு ஊட்டி எப்போதுமே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சூப்பரான லேண்ட்ஸ்கேப் இது. இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா கண்டிப்பாக சம்மர் சீசனில் தான் வரணும். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, குன்னூர் வந்துட்டோம். குன்னூர் வந்து ஒரு நகராட்சி. பார்த்தீங்கன்னா இப்போது மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிற வழியில் இந்த குன்னூர் இருக்குது. இந்த குன்னூர் வந்து மேட்டுப்பாளையத்துக்கும் ஊட்டிக்கும் சென்டரில் இருக்குது. இங்கேயே நிறையா அட்ராக்ஷன் பிளேசஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஃபாரினர்ஸ்லாம் நிறையா பேர் இங்கே தங்குறது வழக்கம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கோயம்புத்தூருக்கும் சரி இல்லை ஊட்டிக்கும் சரி கூடலூருக்கும் சரி, ஸோ சென்டரில் இருக்கிற கோத்தகிரிக்கும் சரி சென்டரில் இருக்கிறதுனால இந்த இடத்துலேருந்து நிறையா அட்ராக்ஷன்ஸை வந்து கவர் பண்ணலாங்கிறதுக்கு பெரும்பாலும் வந்து குன்னூரில் ஃபாரினர்ஸ் வந்து இருக்கிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி ஃபாரினர்ஸ் இல்லாத ஒரு குன்னூராக தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்ததுலேருந்து இங்கே இருக்கிற சுற்றுலாத்துறை வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்குன்னே சொல்லலாம். இதனால் பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த துறையை நம்பி இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான அடி. பார்த்திங்கன்னா டாக்ஸி டிரைவர்ஸு, கார்டனர்ஸு, அது இல்லாமல் வந்து கவர்மெண்ட்டுக்குமே ஒரு பெரிய வருவாய் இழப்பு. இது நம்பி இருக்கிற வணிக கடைகள், அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட் ஷாப்ஸு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கு சம்பாதித்து உழைக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வருவாய் இழப்புன்னே சொல்லலாம். இருந்தாலும் வந்து சீக்கிரமாகவே இந்த சூழ்நிலை சரியாயிடுச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு நம்புவோம். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டால்ஃபின் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். இந்த டால்ஃபின் ஹவுஸுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேத்தரின் ஃபால்ஸோட இன்னொரு சைடை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேத்தரின் ஃபால்ஸ் வந்து நம்ம அரவேணு, அதாவது கோத்தகிரிலேருந்து அரவேணுன்ற இடத்துலேருந்து கூட நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் அங்கே வந்து குளிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்துலேருந்து தான் அதை பார்க்க முடியும். பார்த்தாலும் அந்த பள்ளத்தாக்கு இடையில் அழகாக ஓடுறதுனால அது அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இந்த டால்ஃபின் ஹவுஸ் வந்து பார்க்குறப்ப எனக்கே இது வந்து நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், இது வரைக்கும் போய் பார்த்ததில்லை. ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கேன், பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. போய் பார்த்தா என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, டால்ஃபின் ஹவுஸ் வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து டால்ஃபின் ஹவுஸ் வரப்போகுது. அநேகமாக ஒரு
கரெக்டாக வந்துட்டோம். இந்த டால்ஃபின் நோஸ் நெடுஞ்சாலை துறைன்னு போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலியே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து சூப்பர்பாக பிரமிப்பாக இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட்டு, அவ்வளோ ஒரு அழகாக ரம்யமாகவும் இருக்கும் இந்த இடத்துல. ஒரு சூப்பரான வாக்கிங் கூட நீங்கள் வந்து போகலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து இந்த டால்ஃபின் ஹவுஸு. முன்னாடி வந்து பார்க்கிங் இருக்குது. காருக்கு வந்து தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, 20 ரூபா வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். பைக்குக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து டால்ஃபின் ஹவுஸ் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸு. இங்கே வந்து டால்ஃபின் ஹவுஸில் வந்து 20 ரூபா வந்து ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து வசூல் பண்ணுறாங்க. கேமரா நீங்கள் உள்ளே கொண்டு போகணும்னா 50 ரூபா வந்து வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் தான் இந்த கவுண்டர் இருக்குது. நீங்கள் அங்கே டிக்கெட் வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போகலாம். பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து தான் வந்து நம்ம அந்த நின்று பார்த்துட்ருக்காங்க அந்த பாயிண்ட்டில். இப்போ நம்ம அங்கேருந்து தான் வந்து நின்று பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், அந்த அருக்கு பாருங்கள், அந்த அதான் அந்த வந்து கேத்தரின் ஃபால்ஸ். ரெண்டு பள்ளத்தாக்கு இடையில் அவ்வளோ அழகாக வந்து சூப்பர்பாக ஓடிக்கிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அந்த கூலான கிளைமேட்டுக்கு, அதுக்கும் பார்க்குறதுக்கே ஒரு பயங்கர ரம்யமாக இருந்தது. அப்படியான ஒரு ப்ளேஸ் அது. ஸோ நம்ம வந்து இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் மேலே போனால் அங்கே கூற மாதிரி ஒரு போட்டோ வச்சுருக்காங்கல்ல, சிமெண்ட் பிளாக், அதில் கூட நின்று கூட பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். இங்கே இங்கே வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான சூப்பர்வான பிளேஸு. முக்கியமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பள்ளத்தாக்கில் உள்ள சீனரிஸ் பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு நான் வந்து அந்த டால்ஃபின் ஹவுஸோட இருக்கிற ஏரியாவிலேருந்து அந்த கேத்தரின் வந்து ஃபால்ஸை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக சம்மர் சீசனில் தான் வரணும். ஏன்னா சம்மர் சீசனில் வந்தால் தான் நீங்கள் வந்து அந்த ஃபால்ஸை வந்து பார்க்கலாம். ஏன்னா இல்லைன்னா சம்மர் சீசனை தாண்டி போயிடுச்சுன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் தெளிவாக எதையுமே கிளியராக பார்க்க முடியாது. சம்மர் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஜனவரி டு ஜூலை வரைக்கும் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் கூட நீங்கள் ஜூன் வரைக்கும் வந்தீங்கன்னா கூட பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதிரி வந்தீங்கன்னா பின்னாடி வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் வந்து அந்த இதை வந்து அவ்வளோ அழகாக கிளியராக தெரியாது. குளிரை ஃபீல் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து எனக்கு அந்த இடத்துல நான் வந்து மிஸ்டெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து விண்டர் சீசன்லேயே வரலாம். லைக் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்குமே விண்டர் சீசன் தான். ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபேமிலியோடையும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி, இங்கே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம். ஸோ நல்லாவே சூப்பர்பாக நல்லா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். ஸோ நல்லா ரிலாக்ஸேஷனாக இருந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய இடம் தான் வந்து இந்த டால்ஃபின் ஹவுஸ். ஓகே, டால்ஃபின் ஹவுஸ் என்ட்ரன்ஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன் கடை இருக்குது. அங்கேயே வந்து டீயும் போட்டு தராங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது. இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் வந்து பரவலாகவே கிடைக்குது. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை, அழகாக வாங்கிக்கலாம். பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன மளிகை கடையில் பார்த்திங்கன்னா மூலிகை இதுக்கெல்லாம் போட்டு ஆயிலெலாம் போட்டு ஊற வச்சு வந்து அதுக்குள்ளே வச்சு பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே வந்து க்ரீன் டீ, நீலகிரி டீ, அதெல்லாம் வந்து டீ தூள்லாம் கிடைக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையான சில மளிகை பொருட்கள் கூட இங்கே வச்சுருக்காங்க. அதாவது லைக் பார்த்திங்கன்னா மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை லவங்க அந்த மாதிரியான ஐட்டம் வச்சுருக்காங்க. கூடவே பெர்ஃப்யூம் மற்ற இதுவும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டால்ஃபின் ஹவுஸோட ஒரு ஏரியா. சிம்ஸ் பார்க் போகிற முன்னாடி ஒரு லைட் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து டீயும் பானிபூரியும் சாப்பிட்றதுக்காக வந்தோம். பானிபூரி வந்து 60 ரூபா தான், டீ 10 ரூபா. ஸோ வெளியில் விற்கிற மார்க்கெட் ரேட்டு தான் விற்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. இதை சாப்பிட்டுட்டு அடுத்து சிம்ஸ் பார்க்கிட்ட இருக்கிற ரவுண்டானாட்டை வந்தாச்சு. அங்கே தெரியுது போர்டு. ஸோ இங்கேருந்து நம்ம ரைட் சைடில் போகணும். சிக்னல் போகிறது முன்னாடி ஒருத்தர் பைக்கில் போயிட்டுருக்காரு. இட்ஸ் ஓகே, நம்ம வெயிட் பண்ணி போகலாம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போனால் கொடநாடு வியூ பாயிண்ட் இருக்குது. சிம்ஸ் பார்க்கோட என்ட்ரன்ஸ் மெயின் கேட்டுகிட்ட வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸு பெரியவர் 40, சிறுவர் 20, கேமராவுக்கு 50 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. இங்கே இருந்துட்டு நம்ம வந்து எந்த ஸ்நாக்ஸு ஐட்டமும் வந்து எதையுமே நம்ம உள்ளே கொண்டு போக முடியாது. எல்லாமே வெளியில் இருக்குது, வெளியிலே வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்குது. இங்கே தான் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஸோ உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்க்குனே வந்து இதை சொல்லலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஜேடி ஜிம்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த பார்க்கை வந்து ஃபஸ்ட்டு ரிசார்ட் மாதிரி வச்சுருந்துருக்காரு. வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ நாளடையில் வந்து அது மாற்றி அதை வந்து ஒரு ரீஸ்டோரேஷன் பண்ணி கார்டனாகவே மாற்றிட்டார்.
இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷமாக இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸுக்கு உண்டான வந்து எக்ஸிபிஷனை வந்து 52 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் வந்து கிட்டத்தட்ட 12 ஹெக்டேர்ஸ் வந்து அளவு பெரியது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து 4 செக்டாராக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஸ்மால் லில்லி பான்னு பிரிச்சுருக்காங்க, இன்னொரு ஏரியா வந்து போட்டிங் ஏரியா அப்படின்ற மாதிரி பிரிச்சுருக்காங்க, இன்னொன்று ரோஸ் கார்டன், இன்னொன்று வந்து அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள இருக்கிற வந்து ஃப்ளவர் ஷோஸ். ஸோ இந்த மாதிரி 4 ஏரியா பிரிச்சுருக்காங்க. ரோஸ் கார்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சீசன் இல்லாதனால அதை வந்து ஓப்பன் பண்ணல. ஸோ மற்ற இடங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்ச மரம், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா யானைக்கால் மரம், அதே மாதிரி வந்து நியூசிலாந்தில் உள்ள அந்த குயின்ஸ்லாந்துலேருந்து இருக்கிற ஒரு பைன் மரம், ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுவர்களுக்கான பார்க்கு, இந்த மாதிரிலாம் நிறையா பார்க்கெலாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து மினி போட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து போட்டிங் போகிறதுக்கு வந்து தனியாக பெர் ஹெட்டுக்கு வந்து 50 ரூபா வாங்குறாங்க. இங்கே வந்து பெடல் போட்டு இருக்குது, நீங்கள் பெடல் யூஸ் பண்ணி ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கனாலும் நீங்கள் வந்து பெடல் யூஸ் பண்ணி போட்டில் போகலாம். ஸோ அந்த மாதிரி பெடல் யூஸ் பண்ணி தான் அந்த போட்டில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவ்வளோ பெரிய ஒரு சூப்பர்வான ஒரு அவ்வளோ பெரிய பொட்டானிக்கல் கார்டன் இது. நீங்கள் வந்து ஃபேமிலியோடவோ வந்து அழகாக என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறையா ஃபோட்டோஸு, லேண்ட்ஸ்கேப்பு ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் அழகாக ஃபன் பண்ணிட்டு போகலாம். இது தான் அந்த கண்ணாடி மாளிகை. அந்த கண்ணாடி மாளிகையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்பீசஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வெல் மெயின்டைன்டு. உள்ளுக்குள்ளே வந்து இது வந்து எப்போதுமே வந்து இதை பாதுகாக்கிறதுக்கு தனியாக ஆள் போட்டு இதை வந்து டெய்லி வாட்டர் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து கலர் கலராக அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ வந்து நம்ம நல்லா வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு தான் அந்த இடத்த வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இது வந்து யானைக்கால் மரம்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா அதோடய தூர் வந்து யானைக்கால் மாதிரியே இருக்கும், அதனால தான் யானைக்கால் மரம்னு வச்சுருக்காங்க போல். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் வந்து அடுத்தடுத்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.